மாலத்தீவு மற்றும் குமரிக்கடல் அருகே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் நெல்லை மாவட்டத்தில் பாபநாசம் மணிமுத்தாறு கடனாநதி அணைகள் நிரம்பியுள்ளன. இதனால் அந்த அணைகளிலிருந்து வினாடிக்கு 40,000 கனஅடி உபரிநீர் வெளியேற்றப்படும் நிலையில் மழைநீரும் சேர்ந்து தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் பாய்ந்தோடுகிறது. இதனால் கரையோரம் உள்ள அண்ணாநகர் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் அங்கு வசிப்பவர்கள் வீடுகளை பூட்டிவிட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றுள்ளனர். இதேபோன்று மேலப்பாளையத்திற்கு செல்லும் கருப்பந்துறை தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி வெள்ளநீர் செல்வதால் பாலத்தின் இருபுறத்திற்கும் போலீசார் சீல் வைத்துள்ளனர். இதனால் நெல்லை டவுன் பகுதிக்கு செல்ல சுமார் 7 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் மழையால் நட்சத்திர ஏரி முழு கொள்ளளவை எட்டியது. இதனால் உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளதால் வெள்ளி நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் கனமழையுடன் NLC 2ம் சுரங்க உபரிநீரும் கலந்து வெளியேறியதால் அருகில் உள்ள கம்மாபுரம் JJ நகரில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. இந்நிலையில் மாலத்தீவு மற்றும் குமரிக்கடல் அருகே நிலவி வந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறியிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் நெல்லை தூத்துக்குடி தேனி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுத்திருப்பதோடு தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் நாமக்கல் ஈரோடு என 13 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தொடர் மழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் திறந்துவிடப்பட்ட நீரின் அளவில் வினாடிக்கு 63,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டது. இதனால் நெல்லை திருச்செந்தூர் சாலையில் புளியங்குளம் பகுதியில் வெள்ளநீர் சாலையை மூழ்கடித்து செல்கிறது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நெல்லை திருச்செந்தூர் சாலை தற்காலிகமாக மூடப்பட்டு போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் நெல்லையிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் வாகனங்கள் தெய்வச்செயல்புரம் வழியாக சுற்றி செல்கின்றன. தென்காசி மாவட்டத்தில் இடைவிடாது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் வருகின்ற 17ம் தேதி வரை 4 நாட்களுக்கு அனைத்து அருவிகளுக்கும் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் சமீரன் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே நெல்லை தூத்துக்குடி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் அவர்களுக்கு போதிய உணவு மற்றும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கவும் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் 3 மாவட்டங்களிலும் மீட்பு பணிகளை துரிதப்படுத்த அவர் அறிவுறுத்தியுள்ளார். திருவாரூர், தஞ்சை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர் மழையால் 1.5 லட்சம் ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. கடலூரில் சூறைக்காற்று வீசியதில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளின் மேற்கூரைகள் அடித்துச் செல்லப்பட்டன. திருவாரூர் மாவட்டத்தில் 3,60,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது.
புரேவி நிவர் புயல்களால் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு உரம் தெளித்து விவசாயிகள் பாதுகாத்து வந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக பெய்த மழையில் குடவாசல், நன்னிலம், மன்னார்குடி, மாவூர் உள்ளிட்ட இடங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த 130,000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி முளைக்க தொடங்கியுள்ளன. வழக்கத்தை விட இந்த ஆண்டு சம்பா சாகுபடிக்கு 2 மடங்கு கூடுதலாக செலவு செய்த போதும் தொடர் மழையால் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். எல்லா பயிரும் அறுகடையா சாஞ்சு போச்சு. ஒன்னும் கொஞ்ச நஞ்சம் கூட இல்ல, சுத்தமாவே சாஞ்சு போச்சு. 100% சாஞ்சு போச்சு. இப்ப கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்கு 40,000 ரூபாய்க்கு மேல இந்த ஆண்டு செலவு பண்ணியிருக்கோம். இப்ப திரும்பவும் எங்களோட வாழ்வாதாரம் வந்து ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கு. இதை கருத்துல எடுத்து முதலமைச்சர் உடனடியாக கணக்கீடு பயணி செய்து ஹெக்டருக்குலாம் சொல்லக்கூடாது, ஏக்கருக்கு 40,000 கொடுத்தாதான் எங்களுடைய வாழ்வாதாரம் நாங்கள் மீட்டெடுக்க முடியும். தஞ்சை மாவட்டத்தில் 3 நாட்களாக பெய்து வரும் மழையால் தம்பிக்கோட்டை, மரவக்காடு, பறக்கலக்கோட்டை, கிருஷ்ணாபுரம் பகுதிகளில் சுமார் 5,000 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. பெரியகோட்டை பகுதியில் கண்ணன் ஆற்றுநீர் விளைநிலங்களுக்குள் புகுந்ததால் 1,000 ஏக்கர் நெற்பயிர் தண்ணீரில் மிதக்கிறது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழை காரணமாக சுமார் 2,000 ஏக்கர் பரப்பிலான நெற்கதிர்கள் சாய்ந்து நெல் முளைத்து விட்டதாகவும் இதனால் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அடுத்து நீ நாங்கள் சோத்துக்கே வழி இல்லாத லெவலில் போக போகிறோம். நாங்கள் நகரத்தை நோக்கி தான் போகிற லெவலில் இருக்கோம், வேற இதுவும் இல்லை. அதனால் அரசு வந்து இதுக்கு உடனடி நிவாரணம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். விவசாயி வந்து ஏக்கருக்கு வந்து இப்போ செலவழிச்சிருக்காச்சாவது 25,000-30,000 வரைக்கும் சொந்தமாக உழைச்சவங்க 25,000 செலவிச்சிருக்காங்க. எல்லாம் இது பண்ணும்போது 30,000 வருது. அந்த காசாவது நீங்கள் கொடுத்து ஏதாவது பண்ணி உடனடியாக நிவாரணம் கொடுத்து விவசாயத்தை வந்து அடுத்த விவசாய தலைமுறை காப்பாற்று. ராமநாதபுரம் மாவட்டம் நயினார்கோவில் ஒன்றியத்திற்குட்பட்ட தாளையடிக்கோடை, நகரக்குடி, பனையூர், கொடிக்குளம், அக்கிரமேசி கிராமங்களில் மழையால் சேதமடைந்த நெற்பயிர்களை சட்டமன்ற உறுப்பினர் சதன் பிரபாகர் கொட்டும் மழையில் வயலில் இறங்கி நடந்து சென்று ஆய்வு மேற்கொண்டார். உடனடியாக நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரின் கவனத்துக்கு கொண்டு சென்று இதற்குரிய 100% நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்றும் 100% இன்சூரன்ஸ் தொகையும் வழங்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் நிச்சயமாக நமது மண்மிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கவனத்திற்கும், மண்மிகு துணை முதல்வர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கவனத்திற்கும் எடுத்துச் செல்லப்பட்டு நிச்சயமாக நமது ஏழை விவசாயிகளுக்கு அவர்களுக்குரிய நிவாரணத் தொகையும் மற்றும் அந்த இன்சூரன்ஸ் தொகையும் நிச்சயமாக வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அரியலூர் மாவட்டத்தில் இடங்கண்ணி, பெருமாள் நத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் உரிய வடிகால் வசதி இல்லாததால் 5,000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் அழுகும் நிலை உருவாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவிலை அடுத்த நலன்புத்தூர் கிராமத்தில் திடீரென கனமழையுடன் சூறாவளி காற்று கோரத்தாண்டவம் ஆடியது. சுமார் 2 நிமிடங்கள் நீடித்த சூறாவளி காற்றில் 100க்கும் மேற்பட்ட மரங்கள் கண்ணிமைக்கும் நொடியில் முறிந்து விழுந்தன. 50க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளின் மேற்கூரைகள் காற்றில் பறந்து சென்றன. போகி பண்டிகையொட்டி தமிழக மக்கள் அதிகாலையில் தங்கள் வீட்டில் இருந்த பழைய பொருட்களை எரித்தும் மேளங்களை அடித்தும் கொண்டாடி மகிழ்ந்தனர். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கு ஏற்ப பொங்கலுக்கு முந்தைய நாள் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் இந்திரன் முதலிய தேவர்களை வரவேற்கும் விதமாக வீட்டை சுத்தம் செய்து வீட்டிலிருக்கும் தேவையற்ற பொருட்களை தீயிட்டு கொளுத்துவது காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்கள் அதிகாலையிலேயே பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தியும் போகி மேளம் அடித்தும் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். வேலூரில் அதிகாலை முதலே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி மகிழ்ந்தனர். அதேபோல் ஒடிசா மாநிலம் கஜபதி மாவட்டத்தில் பொதுமக்கள் போகி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். ஒடிசாவில் 4 நாட்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் முதல் நாளில் போகி கொண்டாடப்படுகிறது.
தெலங்கானாவில் டிஆர்எஸ் கட்சியினர் ஹைதராபாத்தில் போகி திருவிழாவை கொண்டாடினர். சந்திரசேகர ராவ் மகளும் எம்பியுமான கே கவிதா தனது ஆதரவாளர்களுடன் இன்று காலை சார்மினாரில் உள்ள ஸ்ரீ பாக்யலட்சுமி கோவிலில் பிரார்த்தனை செய்தார். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் நடைபெற்ற போகி திருவிழாவில் தெலுங்கு தேச கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு பங்கேற்றார். அப்போது மத்திய அரசின் வேளாண் சட்டங்கள் தொடர்பாக மாநில அரசு பிறப்பித்த உத்தரவுகளை தீயிலிட்டார். போகி பண்டிகையின் போது அதிகாலையில் ஒரே நேரத்தில் மக்கள் பழைய பொருட்களை எரித்ததால் சென்னை நகரம் புகைமண்டலமாக காட்சியளித்தது. கடும் புகை மூட்டத்தால் வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். கண்களில் எரிச்சல் ஏற்பட்டதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்தனர். இந்த அளவுக்கு வந்து புகை மண்டலம் அவ்வளோ இருக்கக்கூடாது, கண் எரிச்சல் அதிகமாக இருக்கு. அது சிம்பிள் சமுதாயத்துக்கு மட்டும் பண்ணுற மாதிரி பண்ணால் பரவாயில்ல. ஓகே, வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு? சைக்கிளில் வந்தாலுமே ஓடுறது கண் எரிச்சல தான் இருக்கு. சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்று தரக்குறியீடு 100 தாண்டி இருந்தது. ஈக்காட்டு தாங்கல் பகுதி முழுமையாக பனிப்பொழிவுடன் கலந்த புகை மண்டலமாக காட்சியளித்தது. சாலைகள் தெரியாத அளவிற்கு புகை ஆக்கிரமித்திருந்ததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். இன்னைக்கு போகி பண்டிகை, அரசின் உத்தரவின்படி வந்து டயர்லாம் கொளுத்த கூடாது சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி இருந்தால் வந்து ஜனங்க வந்து டயர் கொளுத்தின்னு மோலெல்லாம் அடிச்சுன்னு சந்தோஷமா இருக்கிறாங்க. பட் ஆனால் ரன்னிங்கில் வண்டி ஓட்டுக்குள்ள பொதுமக்களுக்கு வந்து கண்ணீரத்தில் அதிகமாக இருக்கிறது. சென்னை விமான நிலையத்தில் பனி மற்றும் புகை மூட்டம் காரணமாக 12 விமானங்கள் காலதாமதமாக தரையிறங்கின. சென்னைக்கு வந்த பெங்களூரு, ஹைதராபாத், மும்பை உள்ளிட்ட 12 விமானங்கள் 15 முதல் 20 நிமிடம் வரை காலதாமதமாக தரையிறக்கப்பட்டன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக ஆளுநர், முதலமைச்சர் பழனிசாமி மற்றும் பல்வேறு முக்கிய தலைவர்களும் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள பொங்கல் வாழ்த்துச் செய்தியில், இயற்கை அன்னை மற்றும் சூரிய கடவுள் உதவியோடு விவசாயிகளின் வாழ்வு மேலோங்க வேண்டும் என்றும், பொங்கல் திருநாளில் தமிழர்களின் பாரம்பரியம் மற்றும் பண்பாடுகளை எண்ணி பெருமை கொள்வோம் என்றும் வாழ்த்தியுள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், பொங்கல் திருநாளில் உழவு செழித்து உழவர்கள் வாழ்வில் அன்பும் மகிழ்ச்சியும் நிலைக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் கொரோனா காலத்தில் மக்கள் பாதுகாப்புடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாட வேண்டும் என முதலமைச்சர் பழனிசாமி பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பொங்கல் வாழ்த்துச் செய்தியில், தமிழ் மக்கள் வாழ்வில் இருள் அகன்று வளமும் நலமும் வெளிச்சம் பாய்ச்சிட தமிழர் திருநாளை வரவேற்று பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கே எஸ் அழகிரி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், சாதி மதங்களை கடந்து தமிழர்களாய் ஒன்றிணைந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடி மகிழ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். மேலும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கைக்கு ஏற்ப புதிய வேளாண் சட்டங்கள் விரைவில் ரத்தாகும் என்ற நம்பிக்கையில் விவசாயிகள் பொங்கலிட்டு மகிழுங்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாசும் தமிழக மக்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் சிவமோகாவில் வன உயிரிய ஆர்வலரை ராஜநாகம் கடிக்க முயன்ற காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஆற்றங்கரையில் ராஜநாகம் இருப்பதாக வெளியான தகவலை அடுத்து வன உயிரிய ஆர்வலர் ஒருவர் அதை பிடிப்பதற்காக சென்றார். சிற்றத்துடன் இருந்த ராஜநாகத்தை பிடிக்க முயன்றபோது அவரை கடிக்க முயன்றது. சுதாரித்துக் கொண்ட வன உயிரிய ஆர்வலரும் அவரது உதவியாளரும் பாம்பை லாவகமாக பிடித்ததால் உயிர் தப்பினர். நாடு முழுவதும் ஏழுமலையான் கோவில்கள் கட்டுவதற்காக திருப்பதி தேவஸ்தானத்தால் தொடங்கப்பட்ட ஸ்ரீவாணி அறக்கட்டளைக்கு 14 மாதங்களில் 80 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதி நன்கொடையாக கிடைத்திருக்கிறது. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஏழுமலையான் கோவில்களை கட்டுவதற்காக திருமலைக்கு வரும் பக்தர்கள் தலா 10,000 ரூபாய் செலுத்தினால் 500 ரூபாய் கட்டணத்தில் தனி வரிசையில் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். அதன்படி ஸ்ரீவாணி அறக்கட்டளைக்கு 82,000 அதிகமான பக்தர்கள் நன்கொடை வழங்கியுள்ளனர். இதன் மூலம் 82 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி கிடைத்திருப்பதாக திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் கத்வா மாவட்டத்தின் சர்வதேச எல்லையில் பயங்கரவாதிகள் தோண்டிய ரகசிய சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் உள்ள பாபியான் கிராமத்தில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சர்வதேச எல்லைக்கு அடியில் ரகசிய சுரங்கம் அமைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. உடனடியாக பாதுகாப்புத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு போலீசார் மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர்.
இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட அஸ்மி என்ற இயந்திர கை துப்பாக்கி ராணுவ கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கியை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பான DRDO மற்றும் இந்திய ராணுவம் இணைந்து உருவாக்கியுள்ளனர். பாதுகாப்பு படையினர் தற்போது வைத்துள்ள 9mm கை துப்பாக்கிக்கு மாற்றாக இதனை ராணுவத்தில் பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 100 மீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை அஸ்மி துப்பாக்கி மிகச்சரியாக சுடும் திறன் படைத்தது. புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த துப்பாக்கி 4 மாத சோதனையின் போது 300 ரவுண்ட் தோட்டாக்களை சுட்டு பரிசோதிக்கப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கு சுமார் 621 கோடி ரூபாய் செலவாகும் என மாநில தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கொரோனா காரணமாக வாக்குச்சாவடிகள், தேர்தல் பணியாளர்கள், கிருமி நாசினி, முகக்கவசம் உள்ளிட்டவைகளால் தேர்தல் செலவினங்கள் அதிகரிக்கும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 2011 நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலுக்கு 150 கோடி ரூபாயும் 2016 தேர்தலுக்கு 250 கோடி ரூபாயும் செலவு செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு கொரோனா காரணமாக தேர்தல் செலவினம் சுமார் 3 மடங்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறைப்பிடிக்கப்பட்ட 26 தமிழக மீனவர்களை விடுவிக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக சிறைப்பிடிக்கப்பட்ட 26 தமிழக மீனவர்களை விடுவிக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குமரன். குமரன், விவரங்களை பதிவு செய்யலாம். கடந்த வந்து December 14 வந்து இலங்கை கடற்படையால் வந்து தமிழக மீனவர்கள் 29 வந்து ராமேஸ்வரம் மீனவர்களை சிறைப்பிடித்தனர். இதனால் வந்து மீனவர்கள் ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்து கொண்டு மீண்டும் வந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கடந்த வந்து 3 தினங்களுக்கு முன்னால் வந்து ஒரு படகும் அதிலிருந்து 9 மீனவர்கள் ராமேஸ்வரம் மீனவர்கள் மீண்டும் சிறைப்பிடித்தனர். தொடர்ந்து இச்சம்பவம் வந்து ஏற்பட்டதால் மறுபடியும் மீண்டும் வந்து மீனவர்கள் வந்து பேருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு அரசுக்கு வந்து அழுத்தம் கொடுத்தனர். இது தொடர்பாக அரசு மத்திய அரசும் மாநில அரசும் மற்றும் மேலெழுத்து போராட்டத்தை கையிலெடுக்கும் மீனவர்களை கண்டித்து அழுத்தம் கொடுத்ததால் வந்து இப்போ இன்று வந்து இலங்கை ஊர்காவல் நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதாவது வந்து December 14 சிறைப்பிடிக்கப்பட்ட 29 மீனவர்கள் 26 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். நன்றி குமரன், விரிவான விவரங்களுக்கு. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக வென்று ஹாட்ரிக் வெற்றியை நிச்சயம் பதிவு செய்யும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தி இந்து ஆங்கில நாளேட்டுக்கு பேட்டியளித்துள்ள முதலமைச்சர் பழனிசாமி 2017 சசிகலா தம்மை தேர்ந்தெடுக்கவில்லை என்றும் எம்எல்ஏக்களே தம்மை முதலமைச்சராக தேர்வு செய்ததாகவும் தெரிவித்தார். 2017 ஆட்சி பொறுப்பேற்ற போது 10 நாள் கூட இந்த ஆட்சி நீடிக்காது என்று சிலர் விமர்சித்த நிலையில் தற்போது 4 ஆண்டுகளை கடக்க உள்ளதாக முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்தார். தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் என்று கூறியுள்ள அவர், இருவரும் திராவிட கட்சிகளிடையேதான் போட்டி என்றும் கூறியுள்ளார். பாஜகவுடனான கூட்டணி குறித்து அதிமுகவில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பின்னர் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து விவாதிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் தொடர்பாக பேசிய அவர், 2016 மக்கள் நல கூட்டணிக்கு ஏற்பட்ட நிலையே அக்கட்சிக்கு நேரிடும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளதன் மூலம் மக்கள் மத்தியில் அதிமுகவுக்கு எழுச்சி இருப்பதை காண முடிவதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாய கடன், நகைக்கடன் ரத்து செய்யப்படும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் வேளாண் சட்டங்கள் முழுமையாக ரத்து செய்யப்படும் வரை திமுக போராடும் என்று கூறினார். பொன்னேரி அருகே உள்ள நத்தம் கிராமத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மற்றும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் ஆகியோர் பங்கேற்றனர். இருவரும் ஒருவருக்கொருவர் மாலை மாற்றிக்கொண்டு பொங்கல் கொண்டாடினர். ஸ்டாலினுக்கு செங்கோல் வழங்கி திமுகவினர் மரியாதை செய்தனர். பின்னர் பேசிய ஸ்டாலின், திமுக ஆட்சிக்கு வந்ததும் விவசாய கடன் மற்றும் 5 சவரன் வரை அடகு வைத்திருக்கும் நகைக்கடன் ரத்து செய்யப்படும் என்று குறிப்பிட்டார்.
வேளாண் சட்டங்களால் விவசாயிகளுக்கு ஆபத்து இல்லை என முதலமைச்சர் பொய் பிரச்சாரம் செய்வதாக குற்றம் சாட்டிய ஸ்டாலின் இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பில் தனக்கு திருப்தி இல்லை என்று குறிப்பிட்டார். வேளாண் சட்டங்கள் முழுமையாக ரத்து செய்யப்படும் வரை விவசாயிகளுக்கு உறுதுணையாக நின்று திமுக போராடும் என்றும் தெரிவித்தார். நாலே மாசத்துல ஆட்சிக்கு வரப்போறோம், வந்த உடனே கலைஞர்களுடைய வழி நின்று அந்த விவசாயிகளுடைய கடனை ரத்து செய்யக்கூடிய நிலையிலிருந்து உறுதியாக இருந்த தலைவர் கலைஞர் வழி அப்படியே பின்பற்றி அந்த உத்தரவை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு போடும் என்பதை நான் அந்த நேரத்தில் உறுதியோடு தெரிவிக்க விரும்புகிறேன். ரவுடிங்கன்னா அடிக்கடி சொல்லுவாங்க, நான் பெரிய ரவுடி, நான் பெரிய ரவுடி, அந்த காலத்தையும் கொடுக்கும். அது மாதிரி இந்த பச்சை துண்டை போட்டுக்கிட்டு பச்சை துரோகம் செஞ்சிட்டு இருக்கிறார் விவசாய பெருங்குடி மக்களுக்கு. அதான் உண்மை. உச்ச நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வந்திருக்கு, அந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு திருப்தி இல்லை ஒரு பக்கத்தில், அது வேற. அதனால தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். சென்னை மேற்கு மாவட்ட திமுக சார்பில் ராயப்பேட்டை ஒஎம்சிஏ மைதானத்தில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொள்ளாச்சி விவகாரத்தில் போராட்டம் நடத்தாத அதிமுக தனக்கு எதிராக போராட்டம் நடத்துவது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். சசிகலா சிறைக்கு சென்ற பின்னர் அவரது காலை வாரி விட்டவர்கள் அதிமுகவினர் என்று குறிப்பிட்ட அவர், சசிகலா குறித்து தான் எதுவும் தவறாக பேசவில்லை என்றும் விளக்கம் அளித்தார். நம்ம இருந்த வரைக்கும் அவங்க காலில் விழுந்தாங்க, நம்ம ஜெயிலுக்கு போறதுக்கப்புறம் அவங்க அந்த அம்மா காலை வாரி விட்டாங்க. அதிமுக ரொம்ப சகஜம், என்ன வேணா நடக்கும். நான் தவறா பேசவே இல்லை, போட்டோ இருக்குல்ல, வீடியோ இருக்குல்ல, நீங்க எல்லாம் பாத்தீங்கல்ல, டேபிள் கட்டில் உள்ள போனா போய் காலை பிடிச்சானே முதலமைச்சர் ஆனாரு. அப்புறம் என்ன சொன்னாரு, ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நீயா என்ன முதலமைச்சர் ஆகுன்னு நான் தான் நானுன்னு சொன்னார்ல. அப்புறம் என்ன, நான் யாரையும் தவறா பேசவே இல்லை. அந்த சசிகலா அம்மாவை பத்தி அசிங்கசமா தப்பு தப்பா பேசுனது அதிமுக. சென்னை மேற்கு மாம்பலத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் திமுக மகளிரணி தலைவர் கனிமொழி பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், விவசாயிகளை கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் அடகு வைக்கும் சட்டங்கள் தான் வேளாண் சட்டங்கள் என்று குறிப்பிட்ட கனிமொழி, சாதாரண சாமானிய மக்களின் உணவு பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கிவிடும் என்றும் குற்றம் சாட்டினார். ஜெயலலிதாவிற்காக தவ வாழ்க்கை வாழ்ந்தவர் சசிகலா என தான் பேசியதாக திரித்து கூறப்பட்டுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா விளக்கம் அளித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் செல்வகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். செல்வி, ஜெயலலிதாவினுடைய வாழ்க்கைக்காக தன்னுடைய தவ வாழ்க்கை மேற்கொண்டவர் திருமதி சசிகலான்னு நீங்க பேசியிருக்கீங்க, என்ன காரணம்? இல்லை, உங்க கேள்வியிலேயே நிறைய மாறுபாடு இருக்கு. முதலமைச்சரை மிக வந்து ஒரு தரக்குறைவாகவும், அந்த தரக்குறைவாக பேசினதில் சம்பந்தப்பட்ட அந்த இன்சிடெண்ட்டில் ஒரு பெண், அந்த நேரம் கட்சியில் தலைவராக இருந்தவங்க, அவங்க காலில் விழுந்து இவர் ஒரு நன்றி உணர்வை காமிக்கும் பொழுது அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை தான் இவர் வந்து கொச்சைப்படுத்துகிறார். ஸோ உதயநிதி ஸ்டாலின் பேசினது, எடப்பாடி ஒரு எடுபிடி, மோடிக்கு எடுபிடி, அவர் ஒரு டெட் பாடி, தன்னுடைய பதவிக்காக காலில் விழுந்தவரையும் ஒரு நன்றியுடனே இது காட்டக்கூடிய கலாச்சாரம் எங்கிட்ட இருந்தது. அம்மாவை தவ வாழ்க்கை வாழ்ந்தாங்க, அவங்க கூட இருந்தவங்க. இவரை விட இவருக்கு அம்மா மாதிரி, இவருடைய வயது வந்து அவங்க அனுபவம் தான் இவர் வயதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு லேடியை வந்து இந்த மாதிரியாக பேசுறது வந்து வன்மையாக கண்டிக்கப்படுது அப்படிங்கிறத தான் சொன்னேன். அரசியலை அரசியல் ரீதியாகத்தான் எதிர்கொள்ளணுமே தவிர இது மாதிரி தனிப்பட்ட விமர்சனங்கள் பண்ணக்கூடாதுங்கிறத ஒட்டுமொத்த பெண்கள் ஒட்டுமொத்த ஒரு நிலை. அந்த இன்சிடெண்ட்ல சொல்லும் பொழுது அம்மாவோட இருந்தவங்க, அன்னைக்கு கட்சி தலைவராக அவங்க இருந்தவங்க, அதுக்கப்புறம் கட்சியில் மாறுபட்ட கருத்துக்கள், மாறுபட்ட சூழ்நிலைகள் வந்துருச்சு. முடிவில் நான் சொன்னதே, எங்களுடைய இரு கண்கள் அண்ணன் ஓபிஎஸ், அண்ணன் இபிஎஸ், அண்ணன் இபிஎஸ், அண்ணன் ஓபிஎஸ். ஒருவேளை திருமதி சசிகலா வெளியே வந்த பிறகு உங்களுக்கு ஏதாவது மனமாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, நான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போவும் என்னோடய ஸ்டாண்டை சொல்கிறேன், எப்போவும் என்னோடய ஸ்டாண்டை சொல்கிறேன். இன்றைக்கி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழி நடத்தக்கூடிய முதலமைச்சர், துணை முதலமைச்சர், ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர். உதயநிதியை பொறுத்த வரைக்கும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளம் அரசியல்வாதி, ஒரு அக்காவா ஒரு தம்பிக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை அப்படின்னா என்ன வரும்? கண்டிப்பாக, அவரும் எதிர்க்கு எதிர் அணியில் இருந்தாலும் எதிர் வரிசையில் இருந்தாலும் என்னுடைய தம்பி. சொல்லப்போனால் என் மகன் வயசு, எனக்கு இன்றைக்கி 54 வயசு ஆகுது, என் மகன் வயசு இருக்கலாம், என் தம்பி வயசு இருக்கலாம், அவர்களில் வந்து அந்த மாதிரி உள்ள ஒரு இதில் என்னுடைய குடும்பத்தில் ஒருவராக நினச்சி அந்த தம்பிக்கு நான் சொல்வது, அந்த மகனுக்கு நான் சொல்வது, ஒரு தாயாக பெண்களை பொறுத்த வரையிலே பொதுவாக அரசியல் ரீதியாக யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பேசிடலாங்கிற எண்ணத்தை நீங்கள் விட்டுறணும்.
செய்திகள் தொடர்கின்றன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் மல்லிப்பூ கிலோ 4,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தைத்திருநாளான பொங்கல் பண்டிகை நாளை தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி திண்டுக்கல் அண்ணா வணிக வளாகத்தில் உள்ள பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை 2 மடங்கு அதிகரித்துள்ளது. அதன்படி கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் கிலோ 2,000 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகைப்பூ இன்று 4,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோன்று 500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட காக்கரட்டான் பூ 1,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வரத்து குறைந்ததன் காரணமாக பூக்களின் விலை உயர்ந்துள்ளது வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோன்று மதுரை மாட்டு தாவணி வளர்ச்சந்தையிலும் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. நேற்று கிலோ 2,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட மல்லிப்பூ இன்று 3,000 ரூபாயாகவும் 1,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட முல்லைப்பூ 2,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. விலை உயர்ந்திருந்தாலும் பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து பூக்களை வாங்கிச் செல்கின்றனர். தொடர்ச்சியாக 5 நாட்கள் தொடர்ச்சியாக மழை வந்து விடாமல் பெய்ததன் காரணத்தினால திண்டல் பூ மார்க்கெட்டில் வந்து பூக்கள்லாம் வந்து மிகவும் வந்து அழுகின நிலையில் வந்துகிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சாமந்தி மற்றும் மல்லிகைப்பூ கனகாம்பரம் எல்லாமே விலை ஏற்றமாக இருக்குது. காரணம் என்னென்னா காட்டிலே வந்து பூக்கள் வந்து அழுகிருக்கு. இது இன்றைய நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ வந்து 3,000 ரூபாயிலிருந்து 4,000 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் கோபிநாதம்பட்டியில் நடைபெற்ற கால்நடை சந்தையில் 2 கோடி ரூபாய்க்கு மட்டுமே வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். சந்தையில் ஆடு 25,000 ரூபாய் வரையும் மாடு 50,000 ரூபாய் வரையும் விலை போனதாக அவர்கள் குறிப்பிட்டனர். சென்னை ஐஸ் ஹவுஸ் பகுதியில் சாப்பிட்ட ஃப்ரைட் ரைஸுக்காக பணம் தர மறுத்து தகராறில் ஈடுபட்ட பாஜக பிரமுகர்கள் 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். உணவகம் ஒன்றில் சாப்பிட்ட உணவிற்கு பணம் தர மறுத்து மதுபோதையில் கலவரம் வெடிக்கும் என்று பிரச்சனை செய்யும் காட்சிகள் தான் இவை. பிரச்சனையில் ஈடுபட்டவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் நடந்தது என்ன? சென்னை ஐஸ் ஹவுஸ் முத்தையா தெருவில் MSM மலேசியன் பரோட்டா என்ற துரித உணவகத்தை சேபு அபுபக்கர் என்பவர் நடத்தி வருகிறார். கடந்த 11ஆம் தேதி இரவு 11:30 மணியளவில் ஃப்ரைட் ரைஸ் வாங்குவதற்காக 3 பேர் கடைக்கு வந்துள்ளனர். ஃப்ரைட் ரைஸ் வாங்கிவிட்டு கடைக்காரர் அதற்கான பணத்தை கேட்டபோது வந்திருந்த மூவரும் கடை ஊழியர்களிடம், எங்களிடமே பணம் கேட்கிறாயா, நாங்கள் மூவருமே பாஜக கட்சி பிரமுகர்கள் என கூறி பிரச்சனையில் ஈடுபட்டதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் ஃபாஸ்ட்ஃபுட் கடையில் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுவிட்டு பணம் தராமல் மூவர் பிரச்சனை செய்த வீடியோவானது சமூக வலைதளத்தில் வெளியானது. தான் சொன்னால் 1,000 பேர் உடனடியாக உன் கடை முன்பு பிரச்சனையில் ஈடுபடுவார்கள் என்று மிரட்டியுள்ளார். இதனையடுத்து கடை உரிமையாளர் கொடுத்த புகாரின் பேரில் ஐஸ் ஹவுஸ் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதனையடுத்து திருவல்லிக்கேணி மேற்கு தொகுதி செயலாளர் பாஸ்கர் மற்றும் பகுதிச் செயலாளர் புருஷோத்தமன் ஆகிய இருவரை ஐஸ் ஹவுஸ் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் 2019 கலவரம் ஏற்படுத்த முயற்சித்த வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரிய வந்தது. மேலும் இவர்கள் திருவல்லிக்கேணி ஐஸ் ஹவுஸ் பகுதிகளில் உணவகங்களில் சாப்பிட்டுவிட்டு பணம் தராமல் பிரச்சனையில் ஈடுபடுவதை வாடிக்கையாக கொண்டு வந்துள்ளார்கள் என்பதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. ஒரு வாரத்திற்கு முன்பாக பாஸ்கரனும் புருஷோத்தமனும் இதே MSM மலேசியன் பரோட்டா கடைக்கு வந்து 850 ரூபாய்க்கு சாப்பிட்டுவிட்டு பணம் தராமல் ஏமாற்றி சென்றதாகவும் கடை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். டேய், நான் காசு கொடுக்க முடியாது, நான் பிஜேபியில் இருக்கிறேன், பெரிய ஆளு, என்டே காசு கேட்கிறியா அப்படின்னு சொல்லி தப்பான வார்த்தையில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதனையடுத்து பொது இடத்தில் ஆபாசமாக பேசுதல், தனிநபரை தாக்குதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் பாஸ்கரன் மற்றும் புருஷோத்தமனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள பாஜக கட்சியைச் சேர்ந்த சூர்யா என்பவரை தேடி வருகின்றனர்.
டெல்லி அருகே நடைபெறும் விவசாயிகளின் போராட்டம் 50வது நாளாக நீடித்து வரும் நிலையில் இன்று வேளாண் சட்ட நகல் எரிக்கப்பட்டது. மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் 3 வேளாண் சட்டங்களை அமல்படுத்த இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. மேலும் விவசாயிகள் பிரச்சினைகளை தீர்க்க வேளாண் பொருளாதார வல்லுநர்கள் உட்பட 4 பேர் அடங்கிய குழு அமைத்தும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் இந்த சமரச குழுவை ஏற்க மறுத்துவிட்ட விவசாயிகள் 50வது நாளாக இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போகி பண்டிகையை போன்று பஞ்சாபில் வசந்த காலத்தை வரவேற்கும் லோஹ்ரி பண்டிகை கொண்டாடப்படுவதையொட்டி சிங்கு எல்லையில் வேளாண் சட்ட நகல்களை கொளுத்திய விவசாயிகள் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். விவசாயிகளுக்கு ஆதரவாக ஜந்தர் மண்டலில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள காங்கிரஸ் எம்பிக்களும் வேளாண் சட்ட நகலை தீயிட்டுக் கொளுத்தினர். ஆயிரத்து 1977 சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆருக்கு துருப்புச் சீட்டாய் கிடைத்த ஒரு விஷயம் அவர் எளிதில் ஆட்சியை பிடிக்க உதவியது. அந்த திருப்புமுனை சம்பவம் குறித்து தற்போது பார்க்கலாம். அண்ணாவின் மறைவுக்கு பிறகு மு கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சி மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. கட்சி நிர்வாகிகள் சொத்துக்கணக்கை வெளியிட வேண்டும் என குரல் எழுப்பிய எம்ஜிஆர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். ஆயிரத்து 1971 திமுக கூட்டணியில் இருந்த போதிலும் மக்களவைத் தேர்தலுக்கு மட்டும் தொகுதிகளை ஒதுக்கிவிட்டு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு தொகுதியை கூட ஒதுக்க மறுத்ததால் இந்திராவுக்கு திமுக மீது கோபம் இருந்ததாகவும் அதனால் அக்கட்சி பிளவப்படுவதை இந்திரா விரும்பியதாகவும் கூறப்பட்ட நிலையில் அவருடன் எம்ஜிஆர் இணக்கம் காட்டினார் என கூறுவோரும் உண்டு. தொடர்ந்து திமுக அரசின் மீதான 28 அம்சங்கள் அடங்கிய ஊழல் புகார் பட்டியலை 1972 நவம்பரில் எம்ஜிஆர் வழங்கினார். அதில் கருணாநிதி மற்றும் அமைச்சரவை சகாக்கள் மீது புகார்கள் அடுக்கப்பட்டிருந்தன. எனினும் இந்திரா காந்தி தலைமையிலான மத்திய அரசு அதை கிடப்பில் போட்டது. இதனிடையே 1975 ஆண்டு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட போது தமிழக முதலமைச்சர் கருணாநிதி கடும் எதிர்ப்பை தெரிவித்தார், வெளிப்படையாக விமர்சித்தார். இதனால் ஆத்திரமடைந்தார் இந்திரா. அதன் எதிரொலியாக ஊழல் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் திமுக ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. அத்துடன் ஊழல் புகார்களை விசாரிக்க ரஞ்சித் சிங் சர்க்காரியா தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டது. விரைவில் சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியாகும், நாம் ஆட்சியை பிடித்துவிடலாம் என எம்ஜிஆர் கருதியிருந்தார். ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் பற்றிய அறிவிப்பு வெளியானது எம்ஜிஆருக்கு ஏமாற்றத்தையே தந்தது. தமிழகத்துக்கு தேர்தல் அறிவிக்கப்படாதது ஏன் என அவர் கேள்வி எழுப்பினாலும் காங்கிரசுடன் கூட்டணியை தவிர்க்க அவர் விரும்பவில்லை. அதே நேரத்தில் ஜனதா கட்சியும் திமுகவும் கைகோர்த்தன. அப்போது சர்க்காரியா கமிஷனின் இடைக்கால அறிக்கையில் 28 புகார்களில் 7 பற்றிய விவரங்கள் வெளியாகியிருந்தன. ஊழல் நடந்திருப்பதற்கு ஆதாரங்கள் இருப்பதாக அதில் கூறப்பட்டிருந்தது. இது அதிமுகவுக்கு கிடைத்த துருப்புச் சீட்டாய் மாறியது. மேடைதோறும் திமுகவின் ஊழல் பட்டியலை அதிமுகவினர் வாசித்தனர். சர்க்காரியா கமிஷனை அமைக்க காங்கிரஸ்காரர்களும் திமுக மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை முழங்கினர். திமுகவோ இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என கூறி சர்வாதிகாரத்தை எதிர்ப்போம் என்றது. அதிமுகவின் முழக்கங்கள் மக்களிடையே எடுபட்டன. தேர்தலில் மொத்தமுள்ள 39 இடங்களில் அதிமுக காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கூட்டணி 34 இடங்களில் வென்றன. நாடு முழுவதும் காங்கிரஸ் படுதோல்வியை சந்தித்த நிலையில் ஊழல் புகாருக்கு ஆளான திமுக மீதான எதிர்ப்பு மனநிலை மற்றும் எம்ஜிஆரின் மக்கள் செல்வாக்கு ஆகியவை காங்கிரசுக்கு கை கொடுத்தன. மத்தியில் மொரார்ஜி தேசாய் தலைமையிலான ஆட்சி அமைந்ததும் இந்திரா காந்தியிடமிருந்து விலகத் தொடங்கினார் எம்ஜிஆர்.
மக்களவைத் தேர்தல் முடிந்த 2 மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இம்முறை மத்தியில் ஆட்சியை இழந்த காங்கிரஸை எம்ஜிஆர் சுமக்க விரும்பாமல் அதை கழற்றிவிட்டார். ஆனால் அதே சர்க்காரியா கமிஷன் இடைக்கால அறிக்கை என்னும் துருப்புச்சீட்டை அதிமுக வெற்றிகரமாக பயன்படுத்தி 130 இடங்களை வென்று ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்தது. காங்கிரஸ் கட்சி 27 இடங்களில் மட்டுமே வென்று தமிழகத்தில் கரையத் தொடங்கியிருந்தது. 1977 மக்களவை மற்றும் பேரவைத் தேர்தல்களில் சர்க்காரியா கமிஷன் அறிக்கை பெரும் திருப்புமுனையாக அமைந்தது மறுக்க இயலாத ஒன்று. நியூஸ் 18 தொலைக்காட்சி செய்திகளுக்காக எஸ் சசிதரன். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் சேலம், திருச்சி உட்பட மேலும் 3 மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. வருகின்ற 15 முதல் 31 தேதி வரை பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு, மஞ்சுவிரட்டு, வடமாடு, எருதுவிடும் நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி தற்போது புதுக்கோட்டையில் ராயபுரம், சேலத்தில் தெற்கு பைத்தூர் மற்றும் திருச்சியில் சூரியூர் கிராமங்களில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அனுமதி அளித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் மதுரை, சிவகங்கையை தொடர்ந்து மொத்தம் 8 மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே திருச்சியில் 4 இடங்களில் ஜல்லிக்கட்டு நடத்த விண்ணப்பித்திருந்த நிலையில் சூரியூருக்கு மட்டும் அனுமதி கிடைத்துள்ளது. இங்கு வரும் 15 தேதி ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறது. கொரோனா கட்டுப்பாட்டு பகுதிகளைத் தவிர மற்ற இடங்களில் உள்ள அங்கன்வாடிகளை திறக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அதுபற்றி வரும் ஜனவரி 31 தேதிக்குள் மாநில அரசுகள் முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. அங்கன்வாடிகளை திறக்க உத்தரவிடக் கோரி தீபிகா ஜெகத்ராம் ஷானி என்பவர் தொடர்ந்த பொதுநல வழக்கை விசாரித்த நீதிபதி அசோக் பூஷன் தலைமையிலான அமர்வு, உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டிருக்கும் பரிந்துரைகளின்படி மாநில ஊட்டச்சத்து தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டனர். குழந்தைகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் சத்துணவு வழங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற ஆணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2001-2002 கல்வியாண்டில் பொறியியல் படிப்பில் சேர்ந்து அரியர் வைத்துள்ளவர்கள் தேர்வு எழுதுவதற்கான இறுதி வாய்ப்பினை அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. அதன்படி வரும் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் நடக்கவுள்ள தேர்வுகளுக்கு அரியர் வைத்துள்ள பாடங்களுக்கான கட்டணத்துடன் சிறப்பு கட்டணமாக 5,000 ரூபாய் செலுத்தி மாணவர்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த தேர்வுகள் ஆன்லைன் மூலமாக நடைபெறும் என்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் பிரிஸ்பேன் டெஸ்டில் விளையாடவிருக்கும் இந்திய வீரர்களுக்கு கொரோனா காரணமாக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதால் அவதியடைந்துள்ளனர். குயின்ஸ்லாந்து மாகாணத்தில் பிரிஸ்பேன் நகர் அமைந்துள்ளதால் அம்மாகாண சட்டப்படி கடுமையான கொரோனா கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதனால் நட்சத்திர விடுதியில் தங்கியுள்ள இந்திய வீரர்களுக்கு எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. வீரர்களுக்கு தேவையானவற்றை ஏற்பாடு செய்ய பணியாளர்கள் நியமிக்கப்படவில்லை என்றும் உணவு தேவை என்றால் கூட செயலி வழியாகவே கேட்க வேண்டியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். உடற்பயிற்சி நிலையம் மற்றும் நீச்சல் குளத்திற்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் தங்கள் அறையை விட்டு வெளியேற முடியாதபடி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய வீரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து பிசிசிஐ ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியத்திடம் முறையிட்டுள்ளது. பறவை காய்ச்சலை அடுத்து டெல்லியில் முட்டை சார்ந்த உணவுகளை பரிமாறும் உணவகங்கள் மீது சட்டரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் பறவை காய்ச்சலால் ஏராளமான பறவைகள் உயிரிழந்து வருகின்றன. இதனையடுத்து டெல்லி மாநகராட்சி கோழி இறைச்சி விற்பனைக்கு தடை விதித்துள்ளது. பறவைகள் உயிரிழந்தது தெரியவந்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்கும்படியும் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முழுமையாக சமைத்த இறைச்சிகளை சாப்பிட வேண்டும் என்றும் அரைகுறையாக வேக வைத்த முட்டைகளை சாப்பிட வேண்டாம் என்றும் மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. அதே நேரத்தில் மக்கள் அரை மணி நேரம் 70 டிகிரி வெப்பத்தில் சூடுபடுத்தியே கோழி மற்றும் முட்டைகளை உண்ண வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொங்கல் விழாவை கொண்டாட சேலம் மேட்டூர் நீர்த்தேக்க பகுதியிலிருந்து ஏராளமான மக்கள் படகுகள் மூலம் தங்கள் சொந்த ஊருக்கு கூட்டம் கூட்டமாக செல்கின்றனர். மேட்டூர் அடுத்த கொளத்தூரில் பன்னவாடி நீர்த்தேக்க பகுதி உள்ளது. இதனெதிரே மறுக்கரையில் தருமபுரி மாவட்டம் ஏரியூர், நெருப்பூர், நாகமரை கிராமங்கள் உள்ளன. குளத்தூரிலிருந்து தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்திற்கு சுமார் 60 கிலோமீட்டருக்கு மேல் சுற்றிச் செல்ல வேண்டும். இதனால் அப்பகுதி மக்கள் படகு போக்குவரத்தை நம்பியுள்ளனர். தற்போது பொங்கல் விழா கொண்டாடுவதற்காக பன்னவாடியில் உள்ள மக்கள் தங்களது சொந்த ஊருக்கு செல்ல படகு மூலம் கரையை கடக்கின்றனர். படகு சவாரிக்கு தலா 15 ரூபாயும் இருசக்கர வாகனங்களை ஏற்றிச் செல்ல 30 ரூபாயும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது.